எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஒரு பெரிய பாசிட்டிவ்லாம் எதுவும் கிடையாது குளோபல் மார்க்கெட்டில், பட் இருந்தாலும் ஃப்ளாட்டாக ஸ்டேபிள் ஆகிடுச்சு. கீழே விழுந்துட்டு இருந்த மார்க்கெட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிது. பட் நம்ம மார்க்கெட் ப்ரீ ஓப்பனிங்லேருந்து 150 பாயிண்ட் கிட்ட கேப் அப் ஓப்பனிங் ஆகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்து, அதே மாதிரி மார்க்கெட் ஒரு 130 பாயிண்ட் கிட்ட கேப் அப் தான் ஆச்சு நம்ம மார்க்கெட்டு. ஸோ கேப் அப் பண்ணும் போது 17,150 கிட்ட கேப் அப் ஆச்சு. ஃபியூச்சரு கேப் அப் ஆகி ஃபஸ்ட்டு அப்படியே கேப் அப் ஆனது கம்ப்ளீட்டாக சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ செல் பண்ணி முடிஞ்சு ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு டவுன் சைடு போச்சு, 17,070 கிட்ட டவுன் சைடு போச்சு ஃபியூச்சரு. ஸோ கம்ப்ளீட்டாக மார்க்கெட் கீழ் சைடு தான் ட்ரெண்ட் எடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் வந்து அதோட கதையை வேறன்ற மாதிரி அப்படியே 17,700லேருந்து பிடிச்சிது மார்க்கெட்டு, அப்படியே 17,320 வரையும் அப் ஆகிடுச்சு. அப் ஆகிட்டு கடைசி ஒரு 30 மினிட்ஸில் நல்ல ஒரு டவுன் சைட் ஃபாலு. ஸோ அந்த ஃபால் கூட ஒரு அரௌண்டு ஒரு 80 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆகிடுச்சு கடைசியில். யூஸ்வலாகவே எக்ஸ்பைரி டே, மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னும் போது மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு பிக் மூவ் கொடுக்கும் எக்ஸ்பைரி டேயில். மந்த்லி எக்ஸ்பைரினா மோஸ்ட்லி டவுன் சைடில் தான் கொடுக்கும், பட் காலிலேருந்து ட்ரெண்ட் ஆனதுக்கு நான் அப் சைடில் மூவ் கொடுக்கும் அப்படின்னு பொசிஷனை கொஞ்சம் எதிர்பார்த்து வச்சுட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டாக எனக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சு, அதனால் ஒரு சின்ன லாஸ் புக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கடைசியில் இல்லைனா கொஞ்சம் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம், பட் அது எதிர்பார்க்காத மூவ் ஒன்று நடந்துருச்சு. அதனால் எனக்கு புட் சைடில் ஃபுல்லாக எஸ்எல் அடிச்சிருச்சு, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா காலிலேருந்து நிறைய ஓடிஎம் கால்ஸை பை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஓடிஎம் கால்லாம் 150 காலில் வந்து 150லாம் ஓடிஎம், 200லாம் நிறைய பை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷனு நல்ல மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்ற மாதிரி தான். அது பத்தாததுக்கு புட் ஆப்ஷன் ஹெவியாக எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ 17,100, 200, ஸோ கடைசியில் 300 வரையும் ரைட் பண்ணிட்டாங்க. பத்தாததுக்கு நல்ல கால் ஆப்ஷன் அன்வைண்டிங் வேறு இருந்துச்சு, பட் கிளியர் இண்டிகேஷன் காலில் இருந்தே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே தெரிஞ்சிச்சு கிளீனாக ட்ரெண்டு பிடிக்க போதுன்னு, ஏன்னா ரொம்ப நாளாக மார்க்கெட் ட்ரெண்டு பிடிக்காமல் ரெண்டு சைடும் சுற்றிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் கிளியராக ட்ரெண்டு பிடிச்சிருச்சு. யூஸ்வலாகவே ட்ரெண்டு பிடிக்கிறது நல்லதான் ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கு, பட் நியூட்ரல் ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் எக்ஸ்பைரி டேன்றதுனால ஓரளவுக்கு ஓகே தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி விக்ஸ் ஒரு 5-6% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி விக்ஸ் ஒரு சைடில் இறங்கிட்டே வருதுனாலும் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஈஸியாக மார்க்கெட் ட்ரெண்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு நல்லா தான் போச்சு, பட் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஹைலி வாலடைல் அப்படின்னு தான் சொல்லணும். நிஃப்டியும் வாலடைல் தான், பட் ஆனால் நிஃப்டி வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அளவுக்கு வாலடைல் இல்லை. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 10:30 ஒரு நல்ல ஸ்பைக் வந்துச்சு புட் சைடில். ஸோ புட் சைடில் வந்து திடீர்னு ஒரு ஸ்பைக் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 போல் எல்லா புட் ஆப்ஷன்லேயும் ஒரு நல்ல ஸ்பைக் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டியில் ஸ்டேடல் போட்டவங்க, புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருந்தவங்க, அவங்க எல்லாரோட ஸ்டாப்லாஸும் எடுத்துருச்சு. ஏன்னா ஆப்ஷன் வந்து 30-40 ட்ரேட் ஆகிருந்துச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிட்டு மார்க்கெட்டு ஆப்ஷன் வந்து 100 போயிட்டு டப்புன்னு கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்டாப்லாஸ் போட்டவங்க எல்லாரதையும் ஸ்டாப்லாஸ் அடித்து தூக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து புட் ஆப்ஷனில் நல்ல ஒரு லாஸ் புக் பண்ணியிருப்பாங்க. திரும்பி கால் ஆப்ஷன் ஏதாவது எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருந்தாலோ இல்லை மாட்டியிருந்தாலோ பேங்க் நிஃப்டியில் நல்லா மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாருக்கும் எக்ஸிக்யூட் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை, பட் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் மாதிரி இது இது வந்து அப்பப்போ ஸ்பைக் யூஸ்வலாகவே ஆப்ஷன்ஸில் வரும். அந்த மாதிரி வரும்போது நல்ல மார்க்கெட் பெரிய மூவ் கொடுத்துருக்காது, பட் ஆப்ஷன் வந்து பெரிய மூவ் கொடுத்துரும் ஒரு ஒரு நேரத்தில். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்க ரிஸ்க் தான். ஏன்னா லாஸ்ட் வீக் கூட எனக்கு ஒரு நல்ல ஸ்லிப்பேஜ் விழுந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் வந்து நான் பார்க்கும்போது 17,050 கால் ஆப்ஷனு நிஃப்டியில், அது ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸு 115-112 தான். அதே மாதிரி அணியோட டே ஐயே அது 134 தான். நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன், 141 ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ஸோ 141 போய் எக்ஸிக்யூட்டே ஆயிடுச்சு. அது எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து கேண்டில் விசிபிளாக இருக்கு இந்த ஸ்பைக். ஸோ கேண்டில் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஊக்குனாவது இருக்குது, இந்த ஊக்க வச்சு இன்னைக்கு ஆப்ஷன் அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு எனக்கு எக்ஸிக்யூட் ஆனப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது போன வாரம். ஆக்சுவலி அதோட 134 தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருந்தது 141. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு நேரத்தில் இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாமே நோன் ரிஸ்க் தான், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் தெரியாமல் நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம எதுவும் பிரச்சனைகளை மாட்ட போகிறோன்றது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ பட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்திருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பைக் வந்து நிறைய பேரோட ப்ராஃபிட்டை சாப்பிட்ருக்கோம், காலையிலேயே நிறைய பேரை லாஸ்ட்லேயும் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி தான், ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு டவுன் ஆனாலும் சரி அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் பிடிச்சி கிளியராக போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட ஓரளவுக்கு பொழைச்சிருக்கலாம். நான் வந்து நம்ம தான் ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமே, நம்மளுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சாலும் சரி என்ன இருந்தாலும் சரி நம்ம எப்பயுமே நியூட்ரல் செல்லர் அப்படின்ற மாதிரி தான் போடுவோம். ஸோ
காலைல என்ன பண்ண அப்படின்னா 1200 குவான்டிட்டி 17200 சியும் 17000 பியும் அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தேன், ஒரு நல்ல டிகே கிடச்சிது, 10 பாயிண்ட் கிட்ட 12,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிட்ட வந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா பாதி குவான்டிட்டி 600 குவான்டிட்டியை கழட்டி விட்டுட்டேன். கழட்டி விட்டுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டேன். ரேஷியோ ஸ்ப்ரெட் வந்து 1:2, 500 பை 1000 செல்லு. ஸோ அது வந்து 100 to 150 ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டேன். மார்க்கெட் பாட்டு மேலே நான் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே 10:30 போட்டேன். ஸோ மார்க்கெட் ஒரு 11 மணிக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக அப் மூவ் கொடுத்துருச்சு. ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட் எல்லாருக்குமே தெரியும், 1:2 போட்டோன்னா ஓரளவுக்கு தான் எனக்கு பிரேக் ஈவன் கிடைக்கும், அதுக்கு மேலே போகிறது எல்லாமே அன்லிமிட்டட் லாஸ் ஸோ எனக்கு வந்து 50 பாயிண்ட்ஸில் நான் ரேஷியோ ஸ்ப்ரெட் 1:2 போட்டேன். என்னோடய பிரேக் ஈவன் வந்து 17200. ஸோ மார்க்கெட் பாட்டுன்னு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட்டை ஒரு சைடில் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ 100 to 150 ரேஷியோ ஸ்ப்ரெட் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி 150 to 200 ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டேன். 200 க்ளோஸ் பண்ணிட்டு 200 to 250 ரேஷியோ ஸ்ப்ரெட், மூணு ரேஷியோ ஸ்ப்ரெட்டை மார்க்கெட் மேலே வர மூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். கடைசியில் மார்க்கெட் 300 தாண்டி போயிடுச்சு, ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் கம்ப்ளீட்டாக லாஸை புக் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலி நான் அந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டை வந்து கடைசியில் தான் புக் பண்ணேன், மார்க்கெட் இந்த ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 3 மணிக்கு மேலே அதை ஹோல்டு பண்ணி என்ன போகுது, மார்க்கெட் மேலே தான் போகுது, வேஸ்ட்டு தான், எக்ஸ்ட்ரா தான், இன்னொரு 2000-3000 லாஸ் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. அந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் வச்சிருந்தா எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் அந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக அந்த டைம் தான். பட் அது நம்ம நல்ல நேரம் அப்படி தான் எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை அந்த வர வேண்டிய ப்ராஃபிட்டையும் விட்டுட்டேன். ஆனால் நான் ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் ஆக்சுவலி ஒரு 7000-8000 லாஸ் புக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா நிறைய ஆர்டர் ஓடனால ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்டில் ஒரு 3000-4000, அதுக்கு அடுத்த ஸ்ப்ரெட்டில் திரும்பி ஒரு 3000-4000. ஸோ ஸ்ப்ரெட் நகர்த்திட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டில் மார்க்கெட் நிந்துரும்னு பார்த்தா மார்க்கெட் நிக்கிற மாதிரி தெரியல, கம்ப்ளீட்டா ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி ரேஷியோ ஸ்ப்ரெட் போடும்போது கரெக்டான டைரக்ஷன்ல போடணும், நான் கம்ப்ளீட்டா இன்னைக்கு தப்பான டைரக்ஷன்ல போட்டேன். யூஸ்வலாவே ரேஷியோ ஸ்ப்ரெட்டை நிறைய டைப்ல போடலாம், அது வந்து அன்னியோட வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி. அதை வந்து வேணா இந்த வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம் எப்படி ரேஷியோ ஸ்ப்ரெட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரேஷியோ ஸ்ப்ரெட் தான் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இன் ஆப்ஷன் செல்லிங்கு அப்படிலாம் நான் புக்கில் படிச்சிருக்கேன், கம்ப்ளீட் ஆப்ஷன் செல்லிங் கைடன்ஸ் புக்கில். ஸோ அதில் போட்டிருக்கிறது நிறைய விதமாக பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ அதை பார்ப்போம், அது என்ன நிறைய பேர் ரேஷியோ ஸ்ப்ரெட் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ யூஸ்வலி நம்ம அதை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீக் வீடியோவில் பார்க்க ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி இதை நான் சொன்ன மாதிரி தான் 200 க்ளோஸ் பண்ணிவிட்டு 50-50 குவான்டிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டேன், 50% ஆஃப் குவான்டிட்டியை. அதுக்கப்புறம் ரேஷியோ ஸ்ப்ரெட் ஒரு சைடில் ஓடிச்சு, அதுக்கப்புறம் நான் பாட்டுன்னு புட் ஆப்ஷனை நகர்த்த ஆரம்பிச்சிட்டேன். 17000 க்ளோஸ் பண்ணிட்டு 17050 வந்துட்டேன், அதுக்கப்புறம் 50 க்ளோஸ் பண்ணிட்டு 100 வந்துட்டேன் புட் ஆப்ஷனு. ஒரு லெவலுக்கு மேலே கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ண முடியாது, மார்க்கெட் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. கால் ஆப்ஷனையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கால் ஆப்ஷனுக்கு போயிட்டேன், 17250 போயிட்டேன், அதுக்கப்புறம் 300 போயிட்டேன். ஆக்சுவலி நான் பண்ண தப்பே என்னென்னா கடைசியில் 300 வந்து ஸ்டேடலாக மாற்றிட்டேன். பட் நான் ஸ்டேடலாக மாற்றும் போது கிளியராக ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 2 சைடும் 28 கிட்ட வச்சிருந்தேன். ஸோ எனக்கு வந்து புட் சைட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை அப்படின்னாலே நான் புழைச்சிருவேன். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால எனக்கு ஒரு 8 பாயிண்ட் கிட்ட போயிடுச்சு, 8 பாயிண்ட்னா கொஞ்சம் ஹெவி லாஸ் தான். ஸோ அது வந்து கடைசியில் மார்க்கெட் 300 கிட்ட ஒரு பிளஸ் ஆர் 20-30 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் டபால்னு ஃபால் ஆயிடுச்சு 80 பாயிண்ட். ஸோ நல்ல வேலை சிஸ்டத்தில் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 300 வந்து 50 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு, 55 ருபீஸில் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் 28 எக்ஸிட் அடிச்சிட்டேன், ஏன்னா நான் கலெக்ட் பண்ண ப்ரீமியம் வந்து 28 தான், அதனால் நான் கலெக்ட் பண்ண ப்ரீமியமே அப்படியே ஸ்டாப் லாஸாக வச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு இதில் கொஞ்சம் சின்ன லாஸ் வந்துருச்சு, இல்லைனா ஒரு நல்ல இது பண்ணியிருக்கலாம். பட் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ரெண்டாக வரனால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் திரும்பி இதில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு புட் சைடில், 300 இதுல சாரி 300 புட்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சோடனே நான் 250 புட்டை செல் பண்ணேன். அதுவும் ஒரு 3 ரூபா அப்படி தான் செல் பண்ணேன். பட் அதுவும் போயிட்டு திரும்பி 10 ரூபாவில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ நான் பட்டினு அது ஏறிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நான் 3 ரூபா 4 ரூபாயில் என்ட்ரி கொடுத்தேன். அது ஏற கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டே வந்தேன். ஃபுல் குவான்டிட்டி வந்து கடைசியில் 10 ரூபாவில் தான் கழட்டி விட்டேன். கழட்டி விட்டு கடைசியில் திரும்பி 200 ரூபாய்க்கு அடிச்சு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஃபால் ஆகலை அப்படின்னா ஒரு நல்ல பொட்டான்சியல் இருந்திருக்கும். பட் எப்பயுமே அதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது, எந்த சைடு உள்ள போகுது இல்லைன்னா விழுமா உள்ளாதா அப்படின்றதெல்லாம் நம்மளால கண்டிப்பா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய அறிவாளிலாம் நான் கிடையாது. ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்ல, திடீர் திடீர்னு ஏதாவது நடந்துடும். ஸோ இன்னைக்கு வந்து நல்லா போகும்னு பார்த்தா ஸ்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எக்ஸ்பைரி ஒரு எக்ஸ்பைரி கூட எனக்கு ஒழுங்காக போல. பட் எந்த எக்ஸ்பைரியும் நான் ரெட்ல க்ளோஸ் பண்ணல அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் எல்லாமே க்ரீன்ல தான் க்ளோஸ் பண்ணேன். பட் எல்லாமே 0.1, 0.2, 0.3 அப்படி தான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த மந்த்தும் எனக்கு தெரிஞ்சு நான் ரெட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 0.4, 0.5 கிட்ட லாஸ்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒன்று கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் அதே மாதிரி கொஞ்சம் எவ்வளோதான் நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக
கை கொடுக்குற மாதிரியே எனக்கு தெரியல. இந்த மந்த் இது வரையும் அதுவும் பெருசாலாம் போல, பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே, சர்வை பண்றது பெரிய விஷயமா தான் இருக்குது இதுல, பார்ப்போம். அதே மாதிரி இப்போதைக்கு வரையும் யூஎஸ் ஃபியூச்சர்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் தான் போயிட்டுருக்குது, பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் ட்ரேட் ஆகி அப்படியே போயிட்டுருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவில் போக நிறைய வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு கேப் அப் ஆக கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு 17,000 16,800 தான் கீழே வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பார்த்துட்டு திரும்பி நாளைக்கு ஸ்ட்ராட்டஜியை டிப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.